எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ சிறப்பான சம்பவம் ஒன்று பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு இந்த விஷயத்தை படிப்பை ஃபுல்லாக கேளுங்க, சரியா? இந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களை பொறுத்தது, நீங்கள் நடந்து கொள்கிற உங்களோட மனநிலை, நீங்கள் நடந்து கொள்கிற விதம், அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன், சரியா? ஒரு 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 ஃபேமிலி ஒன்று இருந்துச்சு, அம்மா பொடியன், சரியா? இது இருந்துச்சு, நான் இது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். அந்த பொடியனுக்கு வெளியிங் நடந்துச்சு, ஓகே. புது மருமகள் வந்தாச்சு, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தாச்சு, குழந்தையும் வளர்ந்தாச்சு, சரியா? இப்படிய காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு புது வருஷமோ ஏதாவது ஒரு புது நிகழ்வுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த புது நிகழ்வுக்கு வந்து அந்த அவர் வந்து மனுஷிட்ட காசு கொடுக்குறாரு. இப்போ ஒரு 20-30,000 கொடுக்குறாருன்னு வச்சுக்கொள்வோம். அது ஒரு தொகை, நான் அதை நார்மலாக சொல்லுவேன். 20,000 ரூபா கொடுத்து கொள்கிறார். இதுக்கு நீ உனக்கும் அம்மாக்கும் உடுப்படுத்துட்டு வான்னு சொல்கிறார். அவருடைய அம்மாக்கும் உனக்கும் நீ உடுப்படுத்துட்டு வான்னு, அதான் வந்து அவாக்கு மாமி. அப்போ அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு மகனோடான் போகிறான். அப்போ போயிட்டு உடுப்படுக்கிறாங்க. உடுப்படுத்திட்டு விலை கூடின, அதாவது வந்து 15,000-16,000 அவங்களுக்கு உடுப்படுத்து விட்டு பேலன்ஸ் இருக்கிற காசுக்கு மாமியாருக்கு உடுப்படுக்கிறாங்க, சரியா? அப்போ அந்த பையன் கேட்குறான், நான் அப்படி எடுத்தா கூடாது தானே, அவங்க கஷ்டப்படுவாங்க தானே, அவங்களுக்கு அது மன ரீதியாக அது வந்து வேதனை தானேன்னு சொல்ல அவங்க அதுக்கு சிரிச்சு போட்டு இவங்க விலை கூடின சாரியில் இருந்த ஸ்டிக்கரை விலை குறைஞ்ச சாரிக்கு மாற்றி ஓட்டுறாங்க. விலை குறைஞ்ச சாரியின் ஸ்டிக்கர் எடுத்து விலை கூடின சாரியில் ஓட்டுறாங்க. ஓட்டியாச்சு, வீட்டை கொண்டே கொடுத்தாச்சு. அப்போ எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்க கொண்டு சொல்லாமல் அவங்க கொடுத்தது விலை குறைஞ்ச சாரிக்கு ஸ்டிக்கர் விலை கூட அதை அவங்கள்ட்ட கொடுத்தது. அதுக்கு அவங்க சொன்னது, எனக்கு வயசு போட்டு தானே இதுக்கடி இவ்வளோ விலை கூடின சாரி, நீ விலை குறைஞ்ச சாரி எனக்கு தாண்டு, விலை குறைஞ்ச சாரி அவங்க எடுக்கிறேன். அவங்கள விலை கூடின மாமியார் மாமியார் விலை கூடின சாரி, மருமகளோட விலை கூடின சாரியை தான் எடுத்தது, என்ன ஸ்டிக்கர் மாற்றி தானே ஓட்டினது. அப்போ நீங்கள் ஆப்பு யாருக்கு வைக்கிறீங்க, அது எந்த விதத்தில் ஆப்பு வைக்கிறீங்கன்றது அந்த ஆப்பு உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது. அதனால் யோசிச்சு ஆப்பு வைக்க பார்த்து வைங்க, யார் யார்கிட்ட வைக்கணும், அது எப்படி எங்களுக்கு திரும்பி வருமன்றதை வடிவாக யோசிச்சு செய்யுங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, இதில் எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்லல, சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான்.